பூமியில இருக்கிற மண்ணிலலாம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற குட்டி குட்டி பாக்டீரியாவே இருக்கு. இந்த பாக்டீரியாலாம் மழை பெய்யும் போது என்ன செய்யுதுன்னா, ஜியோஸ்மின் மற்றும் 2MAB அதாவது 2-மெத்தில் ஐசோபோர்னியால் அப்படிங்கிற ரெண்டு கெமிக்கல்ஸ் சுரக்க, அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்தா மழை பெய்யும் போது நமக்கு வர மண் வாசனை வருது. ஓ, இதுதான் காரணமா? இது ஏன் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட இருந்துட்டே இருந்திருக்கு. அது என்ன? அதாவது கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா சம்பந்தமே இல்லாம ஏன் இப்படி ஒரு மண் வாசனை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் அது. ஆமல்ல, இந்த பாக்டீரியா எதுக்கு இப்படி பண்ணுது? நம்ம மனுஷங்க எல்லாம் மருந்து தயாரிக்கிறதுக்கு. மனுஷங்க மருந்து தயாரிக்கிறதுக்கா? என்னடா வளர்ற? அதாவது ஸ்பிரிங் டெயில் அப்படிங்கிற குட்டி பூச்சி வகை இருக்கு. மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லயும் காடுகள்ல தரையிலயும் இது வாழும். அந்த பூச்சி குடும்பத்தை சேர்ந்த ஃபால்சாமியா கேண்டிடே அப்படிங்கிற குறிப்பிட்ட வகை பூச்சிக்கு மட்டும் மழை பெஞ்ச உடனே நமக்கு வர மாதிரியே அதுக்கும் அந்த மண் வாசனை வருது. வந்த உடனே ஆகா இன்னைக்கு நமக்கு சோறு கிடைச்சிருச்சு நானு குடுகுடுன்னு உடனே கிளம்பி போய் அந்த பாக்டீரியாவை சாப்பிட்டு அது எல்லாத்தையும் தன்னோட உணவாக்கிக்குது. உணவாக்கிக்குதா? இதுக்கு அந்த பாக்டீரியா சும்மாவே இருந்திருக்கலாமேடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாசனையை சேர்த்தது கடைசியில சாகுறதுக்கு தானா? அதுதான் இல்ல, அந்த பாக்டீரியா அந்த கெமிக்கலை சுரக்கிறது சாகுறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு. வாழ்றதுக்கு டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் புரியுறமா நீ சொல்லு. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, அந்த பாக்டீரியாவை அந்த பூச்சி சாப்பிட போகும்போது தரையில ஊர்ந்துதான் போகணும். அப்படி போகும்போது அந்த பூச்சி மேலேயே சில பாக்டீரியாவும் அது போட்டு வச்சிருக்க ஒட்டையும் நல்லா ஒட்டிக்கும். இந்த பூச்சி சில பாக்டீரியாவை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகும்போது அது மேலே ஒட்டியிருந்த அந்த பாக்டீரியாவும் கூடவே சேர்ந்து போய் அங்கெல்லாம் செட்டில் ஆகி அங்கே தன்னோட இனத்தை விருத்தி பண்ணிக்கும். ஓஹோ, அப்போ ஒரு சில பாக்டீரியா தன்னோட உயிரை பணைய வச்சு மற்ற பாக்டீரியாவை வாழ வைக்குது, கரெக்டா? அடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பூச்சி சாப்பிட்ட பாக்டீரியாலாம் அதோட வயிற்றுக்குள்ளே போய் நல்லா செரிமானமாகி கழிவாக வெளியேறும்போது கூட அந்த பாக்டீரியாவோட உயிர்த்தன்மை அப்படியே இருக்குமா. அந்த கழிவுல இருந்து கூட புதுசாக பாக்டீரியா உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஹோ, சரி, மருந்து உற்பத்தி பண்றாங்கன்னு சொன்னீங்க, அப்ப அது அடுத்து அங்கே தான் வரேன். இந்த மண்வாசனை வெளியிட அந்த பாக்டீரியா இருக்குல்ல? ஆமா, இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ். இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா வச்சுதான் இந்த உலகத்துல அதிக வகையான ஆன்டிபாடிஸ், அதாவது இந்த உலகத்துல மருந்து வகைகள் அதிகமாக தயாரிக்கப்படுறது இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியாவை வச்சுதான். ஓஹோ, அப்படியா? என்னடா யோசிக்கிற? இல்ல, இப்ப சுத்தமா மழையே பெய்யாம போச்சுன்னா இந்த மருந்து உற்பத்தியும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதானே? கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழையே பெய்யாம போச்சுன்னா அந்த பாக்டீரியா மண்வாசனை கொடுக்குற அந்த கெமிக்கலை வெளியிடாது. அந்த கெமிக்கல் வெளியே வரலன்னா நம்ம பூச்சிக்கு சாப்பாடு எடுக்கிறது தெரியாம போயிடும். பூச்சிக்கு சாப்பாடு எடுக்க தெரியாம போச்சுன்னா அது அந்த இடத்துக்கே வராது. ஒருவேளை இதெல்லாம் நடந்து அந்த மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமும் குறைஞ்சி போச்சுன்னா அந்த பாக்டீரியாவாலையும் அது போட்டு வச்சிருக்க முட்டையாலையும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவும் முடியாது, சத்தே இல்லாதனால அந்த மண்ணிலையும் வாழவும் முடியாது. அதனால அதோட இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு கோர்வையாக நடந்துச்சுன்னு ஐயி, நீ சொல்கிற மாதிரியே அந்த பாக்டீரியாவை வச்சு நாம் தயாரிக்கிற மருந்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பா, மழை பெஞ்சிச்சுன்னா அது மூலமாக செடி கொடி தான் வளரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், இயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சும்மா சாதாரணமாக நடக்கவே நடக்காது. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட காரணங்களும் சயின்ஸும் இருக்கு. சரிக்கா, போ. ஏய், எங்கே போன? இதே மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் பத்தி தெரிஞ்சுக்க தேநீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.